हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल ऑल इन ऑल विद वनी। இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ஒன்னு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்றதுக்கு மசாலாக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ரெண்டு பட்டை, அப்புறமா ஒரு 3 கிராம்பு. இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன், அப்புறம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்ச மசாலா. அடுத்து குழம்புக்கு தேவையான ட்ரை பவுடர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. அடுப்பத்தை வச்சுட்டு நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி நான் சிக்கன் செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறம் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் இப்போ அடுத்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இது எவ்வளோ எண்ணெயில் நல்லா வணங்குதோ அந்தளவுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இதை எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கலாம். மசாலா நல்லா வணங்கிடுச்சு. இதில் இப்போது ட்ரை பவுடர்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் இப்படி வணங்கட்டும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சிக்கன் எந்த அளவுக்கு இந்த மசாலாவில் நல்லா வணங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷமாக நல்லதை வேக விட்டுருக்கேன் மசாலாவில். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி உப்பும் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம விசில் விட்டோம் அப்படின்னா சிக்கன் குழஞ்சி போயிடும். அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த கிரேவி ரைஸோட, அப்புறமா இட்லி, சப்பாத்தி, தோசையோடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.